சமூகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேன்சி ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஏதோ ஒரு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு ஆசிரமம் வந்து இந்த நாட்கள்ல இந்த நாள்ல ரொம்ப சிறப்பா இயங்கும், அங்க உள்ள நுழையறதுக்கே ஆயிரக்கணக்கில் நம்ம வந்து டிக்கெட் பே பண்ணிட்டு தான் போக முடியும்னு. இப்போ நீங்க வந்து ஒரு இடைநிலை முதல் நிலை சொன்னீங்க, இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு கடைநிலை ஊழியன் ஒருத்தர் இருக்கான், ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு வரவன் இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு இறை ஆசை இறை தேடல் அப்படின்னு இருக்குன்னா, இந்த மாதிரி இது மாதிரி பிஸ்னஸ் ஆக்கிட்டோம்னா அவனால எப்படி வந்து உங்களை மாதிரி ஆட்களோட இல்ல நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஆட்களோட அவன் நம்புற அந்த சுவாமிகள் அப்படிங்கிறவங்களோட எப்படி இணைய முடியும்? இது ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டரியா இருக்கே. சரியான கேள்வி கேட்டாயடா, அதற்கும் பதில் தருகின்றேன். கல்வி கூடத்துக்கு மட்டும் இந்த சித்தன் போகவில்லை. நீ கேட்டாய் அல்லவா கடைக்கோடி அந்த மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா, அதுதான் இவனுக்கும் ஆசை. எப்படி கலெக்டரை சந்தித்து கல்விக்கூடத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அதே போல் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளும் சென்று இதை முறியடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது எனக்கு. அப்ப ஒரு யோசனை வந்தது, அப்ப கிராமத்தை அடைவதற்கு யார் மூலமாக சர்டிபிகேட் வாங்க வேண்டும், யாருக்கிட்ட மனு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ ஒரு ஸ்கூலில் என்னை கூப்பிட்றாங்க, சுவாமி நீங்கள் அன்னைக்கு ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு யோகா டே வருது, அன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் போதனை பண்ணிட்டு போங்கன்னு. சரின்னு நானும் போயிருந்தேன். அங்கே சிறப்பு விருந்தினரா பிடிஓ வருகின்றார். பிடிஓ என்றால் அந்த துணை பிடிஓ வருகின்றார். அப்போ அங்கே நான் அந்த செயலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஐயா உங்கள் கிராமம்லாம் வந்து இந்த யோகா தியானம்னாக்கவே எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாம் சாமி ஆகி போயிடுவாங்கன்னு பயப்படுறாங்க, அவங்களுக்கு கிராமத்தில் போய் நான் எனக்குள்ளே உள்ளது சொல்லணியா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், எங்களால் முடியாது, இது பிடிஓன்னு ஒருத்தர் இருக்கார் கிராமங்களுக்குள்ள, அவர் தான் அதிகாரி, அவங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா போகலாம்னாரு. அப்போ இன்னைக்கு உங்கள் சந்தர்ப்பம் பாருங்கள், அந்த துணை பிடிஓ வர்றாரு, நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதை வச்சுட்டு அவர்கிட்ட சொன்னா ஓகேனாரு. அப்போ நான் உற்சாகமாக செய்துக்கிட்டு இருக்கேன், அந்த துணை பிடிஓ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த நம்ம இன்டர்வல் இருந்த மாதிரி அவங்க ஒரு இடைவேளைக்கு அவரோட சந்திக்கிறேன், என்னுடைய கோரிக்கையை அவர்கிட்ட வைக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, மிகுந்த அற்புதம், இது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, பிடிஓ இருக்கிற அன்னைக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நேராக வந்துருங்கன்னாரு. எப்போ கால் பண்ணுவார், எப்போ கால் பண்ணுவாருன்னு தான் என்னுடைய ஆர்வம். ஒரு நாள் கால் வருது, இன்னைக்கு 3 மணிக்கு பிடிஓ இருக்காருன்னு, ஆனால் எனக்கு வண்டியில் பெட்ரோல் போட காசு இல்லை, ஜீரோவில் நிற்கிறேன். அப்போ பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார், சித்த டாக்டர், அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஐயா இன்றைக்கி பிடிஓ வர சொல்லிட்டார், ஐயா வண்டிக்கு பெட்ரோல் போட காசு இல்லையா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, கீரமங்கலம் வரைக்கும் வந்துடுங்க, நான் உங்களுக்கு பெட்ரோல் போடுறேன்ட்டு 100 ரூபா பெட்ரோல் போடுறாரு. இப்போ நானும் என் இன்னொருத்தரும் சேர்ந்து இங்கேருந்து பெட்ரோல் போட்டு போகிறோம். 3 மணிக்கு ஏன் 3 மணிக்கு வர சொல்கிறாருன்னா, பிடிஓ இருக்கையில் அவர் ஒரு பிராமணர், நான் அதை சொல்ல வேண்டியதில்லை, அவர் அதை கத்திருக்கிறாரு. கத்திருக்கிறதுனால தானே அவர் என்னை உணர முடிகிறது, கத்துக்காதவன் உணர முடியாதுல்ல. போன உடனே கேட்குறாரு, உங்களுக்கு என்ன சுவாமி வேணும்னு கேட்குறாரு. ஐயா எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஐயா, எனக்குள்ளே உள்ளதை நான் கொடுக்கணியா, அதாவது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு உடல் ஏன் உபாதை, மனசு ஏன் சங்கடப்பட்ட, ரெண்டு பேரோட சண்டை, ஏன் சக்தியற்ற நிலையில் இருக்கிறாங்கிறது இன்னும் உணர வைக்க முடியலை எல்லாருக்கிட்டையும். அப்படியே ஒரு சாமியார் போய் சொன்னாலும் அவங்களால கேட்க முடியலையா, சாமியாரே போகிறான் கேட்க முடியலை. அப்போ அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லணியா, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணியா, அதுக்கு நான் ரெடியா அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே, ஐயா நான் வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்து நீங்கள் வந்து செயலர்கிட்ட போனீங்கலாம் அவங்க ஓடி போயிடுவாங்க, உங்கள் சொல்லு கேட்க மாட்டாங்க, செவ்வாய்க்கிழமை எல்லாருடைய கூட்டம் கூடுது, மீட்டிங்கில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நான் சொல்கிறேன்னாரு. அதே போல் அந்த செவ்வாய்க்கிழமை மறுபடியும் ஓடுறேன், எங்கே ஊர்லேருந்து திருவரங்குளங்கிற ஊர் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் பைக்கில் போகிறேன் மறுபடியும். அங்கே போனால் எல்லா செயலாளர்களும் வந்துருக்காங்க, கிராம செயலர்கள் எல்லாம். அப்போ பிடிஓ ஐயா சொல்கிறாரு, இவர் இந்த சாமி யோகா அதெல்லாம் கற்றுக் கொடுக்க வர்றாரு, கற்றுக் கொடுக்கல விழிப்புணர்வு பண்ண வர்றாரு, அவருடைய ஆசையை நம்ம கெடுப்பானு. சுவாமி வந்து செய்தார்னா எப்படி நம்ம கண்தானம் இந்த மாதிரி முகாம்களுக்கு நீங்கள் ஏதாவது சாமிக்கு கொடுப்பீங்க, அதுபோல் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. எனக்குள்ளே அதில் ஒரு சுயநலமும் இருக்குது, ஏன் நான் ஓடுறேன்னா எனக்கிட்ட அன்றைக்கி சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். அப்போ நான் போய் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை, எனக்குள்ளே பராசக்தி இந்த மாதிரி ஒரு செயலை கொடுத்துருக்கா, இதை கொடுத்து நம்மளுக்கு இன்றைக்கி ஏதோ நானும் பயன்பெற்று நான் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், மகாசித்தர் கந்தகோவிந்தன் சித்தர் பீடம்னு, அதுக்கு நமக்கு ஏதாவது பொருளாதாரம் போட்டு குழந்தைகளுக்கு போய் பயிற்சி கொடுத்துட்டு ஒரு பேனாவோ பென்சிலோ கொடுத்துட்டு வரலாம், அப்போ இது மூலம் போகலான்ட்டு தான் நானும் போகிறேன்.
அப்போ ஐயா சொல்கிறாரு நீங்கள் இது மாதிரி கண் முகாம் இதுகளுக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுத்து அனுப்புங்கிறாரு. மறாதனாலே நான் ஒரு டெம்போ வச்சுருக்கேன். டெம்போவில் டேபிள் போட்டு மைக்கு ஆம்ப்ளிஃபையர் ஸ்பீக்கர்லாம் வச்சு கிறுக்கு பைய மாதிரி எவனாச்சும் செய்வானா போகிறேன். எப்படி போய் ஆரம்பிக்கிறது? கிராமத்தில் போய் பத்து பேர்கிட்ட நான் யோகா சொல்கிறேன்னா எவனாச்சும் வருவானா? ஓடுவான். அப்போ முத நாள் ஒரு ஊரில் போய் ப்ரோக்ராம் பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு மகால் பிடிச்சி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளை வர வச்சு அவனு நாலு பேர் இப்படி உட்காந்துருந்தாங்க சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஐடியா பண்ணேன். இந்த நூறு நாள் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சும்மா தானே பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே கீழே உட்காந்துருக்காங்க, படுத்து படுத்து தூங்குறாங்கல்ல, அங்கே நம்மளுக்கு தேவையான நூறு பேர் ஐம்பது பேர் கிடச்சிட்றாங்கல்ல அப்படிங்கிற ஒரு கெச் பண்ணி எல்லா கிளார்க்குக்கிட்டையும் சொன்னேன். நான் கரெக்டாக பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அங்கே வந்துடுவேன். அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க இருக்கிற இடம் கருவக்காடோ குளத்துக்கரையோ எங்கே வேணாலும் நான் வர்றேன். அவங்கள நீ இப்படி ஆசனம் போட்டுயிரு நேராயிருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க படுத்துக்கட்டும், அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கட்டும், நான் எல்லாம் பேச போகிறேன், நான் எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க, அதே மாதிரி போனேன். உங்களுக்கு தெரியாதா கிராமத்தில் உள்ள பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு? கரடு முரடாக இருப்பார்கள். ஒரு சாமியார் வந்துட்டார்னா இவங்க வந்துட்டாங்க நம்மளோட இங்கே எடுத்து நம்மளோட பிள்ளைகளை இங்கே எடுத்துகிட்டு போயிடுவான்னு எத்தனை கேலி கிண்டல்கள்லாம் பண்ணுவாங்க. கிழவிகள் இருப்பார்கள், குமரிகள் இருப்பார்கள். ஆனால் போய் கருவக்காட்டுக்குள்ளேயும் போயிருக்கேன், குளத்துக்கரைக்கும் போயிருக்கேன், ஆற்றுக்கரைக்கும் போயிருக்கேன், எல்லா இடத்துக்கும் போய் நூறு கிராமம் சென்று வந்திருக்கின்றேன். அப்போ அந்த மரணத்தினுடைய ரகசியம் வந்து அனைவருக்கும் தெரியுமா சுவாமி? அனைவருக்கும் தெரியக்கூடிய விஷயம் இல்லை அல்லவா இது. அதனுடைய வழிமுறையை கண்டுபிடித்திருந்தீங்கன்னா உன்னை உன்னுள்ளே நீ உற்று பார்க்கலாம். மரணம் எப்படி வருகின்றது, எங்கிருந்து போகின்றது, எப்போ போக வைக்கலாம், எல்லாம் அதனுடைய பயிற்சி எடுத்தது எல்லாம் ஈஸியாக மரணத்தை கண்டறியலாம் அல்லவா. உனக்கு தேவைப்படும் போது நீ போய்கிட்டே இருக்கலாமே கழட்டி போட்டு. ஒவ்வொரு மனிதனும் சுயம்புவாக இயற்கையாக எப்படி கற்கால மனிதர்கள் வாழ்ந்து அந்த கற்கால மனிதர்களில் ஒருவன் சிவனாக பிறந்து அவன் அறிந்ததை உலகத்திற்கு எடுத்து சொன்னான், அதை கடைபிடித்தே வந்து கொண்டிருந்தால் துன்பமில்லா வாழ்க்கை வாழலாம். நீ எதை வேண்டுமானாலும் கண்டுபிடிக்கலாம். பேரின்பமாக வாழ வேண்டுமானால் முதலில் அமைதி வேண்டும், கோபம் இருக்கக்கூடாது, சங்கடம் இல்லாத வாழ்க்கை இருக்கணும், சகித்து போகணும். புரிகின்றதா? இதெல்லாம் வேணும்னா முறையான பயிற்சி வேணும். பயிற்சி இருந்தால் தான் நீ சகித்து போக முடியும், சங்கடம் இல்லாமல் வாழலாம், சிரித்து மகிழ்ச்சியாக வாழலாம், முறையான சம்பளத்தை கேட்டு வாங்கலாம், முறையான வேலையை சம்பளத்துக்கு ஏற்றதை விட கூட வேலையை செய்து காமிக்கலாம். இதெல்லாம் நீ பயிற்சி இல்லாமல் செய்ய முடியாது. அப்போ இந்த சித்தனின் அடிப்படை கோரிக்கை என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் பயிற்சி எடு, உடலுக்கான பயிற்சி எடு, மனதுக்கான பயிற்சி எடு, உயிர்க்கான பயிற்சி எடு. அந்த மூணும் செயல்படணும்னா உணவை எப்படி சாப்பிடணும், அந்த உணவை எப்படி செரிமானம் பண்ணணும், இதை கற்றுக்கொண்டீனாவே நீ பேரின்ப வாழ்க்கையோட பேரின்ப வாழ்க்கை வாழலாமே. சரியா இல்லையாப்பா? ம்